இந்த பிசியோதெரபி டிபார்ட்மெண்ட் போனாலே டெலிபோன் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுதான் அல்ட்ராசவுண்ட். சோ இந்த வீடியோல அல்ட்ராசவுண்ட் என்ன, அது எப்படி வேலை செய்யுது, யாருக்கெல்லாம் வைக்கணும் யாருக்கெல்லாம் வைக்க கூடாது, அதோட பாராமீட்டர்ஸ் என்ன, எல்லாத்தையும் தெல்ல தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஐ எம் டாக்டர் ராமச்சந்திரன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதனாலதான் ஸோ இப்போ இதோட பிரின்சிபல் எடுத்துக்கிட்டோம்னா பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ சிம்பிளாக சொன்னால் அல்ட்ராசவுண்ட் மிஷின் எடுத்துக்கோங்க, வெளியிருந்து வர கரண்ட் 50 Hz, அது உள்ளே போய் கேட்டிங் சர்க்கியூட்னு ஒன்று இருக்கும், அது 1 MHz ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கோஆக்சியல் கேபிள் வழியாக இந்த டிரான்ஸ்டியூசருக்கு வரும். ஸோ இந்த டிரான்ஸ்டியூசர் இருக்கு இல்லையா, அந்த டிரான்ஸ்டியூசரில் லிங்க் எலக்ட்ரோடுன்னு ஒன்று இருக்கும், அது மூலயமா கிறிஸ்டலுக்கு போகும். ஸோ அந்த லிங்க் எலக்ட்ரோட்லேருந்து கிறிஸ்டலுக்கு போகும், அந்த கிறிஸ்டல் எதர் குவார்ட்ஸ் ஆர் பேரியம் யூஸ் பண்ணுவாங்க, மோஸ்ட் காமன்லி குவார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிறிஸ்டல் வந்து டேமேஜ் ஆகும், ஸோ இந்த இடத்துல கம்ப்ரஸ் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அந்த கம்ப்ரஷன் எக்ஸ்டென்ஷன் ரிப்பீட்டடாக நடக்கிறதுனால வேவ் ப்ரொடியூஸ் ஆகும், அதுதான் அல்ட்ராசவுண்டிங் வேவ். ஸோ இப்போ அல்ட்ராசவுண்டோட பாராமீட்டர்ஸ் பாராமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மிஷின் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி, மோட்ஸ். ஸோ ஃப்ரீக்வன்சின்னு வரும்போது 1 MHz, 3 MHz. 1 MHz டீப் பெனிட்ரேஷன் கொடுக்கும், 3 MHz சூப்பர்ஃபிஷியல் பெனிட்ரேஷன் கொடுக்கும். மோட் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு மோட் இருக்கு, ஒன்னு கண்டினியூஸ் மோட், இன்னொன்னு பல்சர் மோட். கண்டினியூஸ் மோட் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கிரானிக் பெயின் இருக்கிறவங்க, இல்லை கிரானிக்காக அந்த ப்ராப்ளம்ல சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டினியூஸ் மோட் கொடுக்கலாம். பல்ஸ் மோட்ல எடுத்துக்கிட்டோம்னா 1:1, 1:2, 1:4, 1:7 வரையும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஸோ இப்போ இன்டென்சிட்டி, இன்டென்சிட்டி நார்மலாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்யூட் ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னா 0.5 to 0.8 watts வரையும் கொடுக்கலாம். இதுவே க்ரானிக் ஸ்டேஜில் இருக்குன்னா மோர் தென் 0.8 to 2 watts per cm² வரையும் கொடுக்கலாம். ஸோ இப்போ எஃபெக்ட்ஸ் ஆஃப் அல்ட்ராசவுண்ட், எஃபெக்ட்ஸ் ஆஃப் அல்ட்ராசவுண்ட் போகிறதுக்கு முன்னாடி அட்டினியூஷன் ஆஃப் அல்ட்ராசவுண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அல்ட்ராசவுண்டோட இன்டென்சிட்டி சொன்னோம் இல்லையா, அந்த இன்டென்சிட்டி படிப்படியாக குறையிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு, ஒன்று அப்சார்ப்ஷன், இன்னொன்று ஸ்கேட்டர். ஸோ அப்சார்ப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ராசவுண்ட் வைக்கிறோம் இல்லையா, வைக்கும் போது அந்த டிஷ்யூ அப்சர்வ் பண்ணிப்போம், அப்சர்வ் பண்ணி ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், அதுதான் அப்சார்ப்ஷன். இன்னொன்று ஸ்கேட்டர், அதாவது அல்ட்ராசோனிக் பீம் ஒரு ஸ்ட்ரெயிட் பாத்தில் போகும்போது ஏதாவது ஒரு இன்டர்ஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பபுளோ இல்லை வேற ஏதாவது சம்திங் இருந்துச்சுன்னா ஸோ அந்த இடத்துல இருந்து அது ஸ்கேட்டர் தான் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஸ்கேட்டர். ஸோ இதே நான் இங்கே மென்ஷன் பண்றேன்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா 1 MHz வந்து டீப்பராக போகும், 3 MHz சூப்பர்ஃபிஷியலாக போகும்ட்டு. ஸோ இதுதான் அதுக்கு காரணம், 1 MHz 4 cm வரையும் டீப்பராக போகும், 3 MHz 2 cm வரையும் போகும்னு சொல்லி ரிசர்ச் சொல்லுது. ஸோ இப்போ எஃபெக்ட்ஸ் ஆஃப் அல்ட்ராசவுண்ட், எஃபெக்ட்ஸ் மேஜரா பிரிச்சிங்கன்னா தெர்மல் எஃபெக்ட், இன்னொன்று நான் தெர்மல் எஃபெக்ட். தெர்மல் எஃபெக்ட்னா ஒன்றும் இல்லை ஹீட், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அல்ட்ராசவுண்ட் டிஷ்யூ அப்சர்வ் பண்ணி ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா, ஸோ அதுதான் தெர்மல் எஃபெக்ட். இந்த ஹீட் அப்சார்ப்ஷனை எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற ப்ரோட்டீன், ஸோ ப்ரோட்டீன் ஹீட் அப்சர்வ் பண்ணும் இல்லையா, ஸோ அது டிபெண்ட் பண்ணியிருக்கு. இன்னொன்று ரிஃப்ளெக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நான் சொன்ன மாதிரி அல்ட்ராசவுண்ட் வேவ் வந்து உள்ளே டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது ஏதாவது ஒரு இன்டர்ஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அங்கே போனே ஒரு இன்டர்ஃபரன்ஸாக இருந்துச்சுன்னா அது நான் அந்த ஸ்கேட்டர் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அல்ட்ராசவுண்ட் இந்த இடத்துல ஸ்கேட்டர் ஆகும், ஸ்கேட்டர் ஆகும்போது அந்த இடத்துல என்ன ஆகும், ஹீட் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால தான் அல்ட்ராசவுண்ட போன்ல வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் த ட்ரீட்மெண்ட் டேட் பாசஸ், அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அல்ட்ராசவுண்ட் அங்கே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஹீட் அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று எஃபிஷியன்சி ஆஃப் சர்க்குலேஷன், அந்த இடத்துல சர்க்குலேஷன் எவ்வளோ நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு ஹீட் நல்லா ப்ரொடியூஸ் ஆகும் சொல்கிறாங்க. அடுத்து நான் தெர்மல் எஃபெக்ட், நான் தெர்மல் எஃபெக்டில் மேஜராக பார்த்தீங்கன்னா கேவிடேஷன், மைக்ரோ மசாஜ், ஹீலிங். முதல்ல கேவிடேஷன் என்னன்னு பார்த்தறலாம், திஸ் இஸ் தி ஆசிலேட்டரி ஆக்டிவிட்டி ஆஃப் ஹைலி கம்ப்ரசபிள் பாடிஸ் வித்இன் தி டிஷ்யூ சச் அஸ் கேஸ் ஆர் வேப்பர் ஃபில்ட் வாய்ட்ஸ். ஸோ கேவிடேஷன் என்னன்னு சிம்பிளா பாத்தீங்கன்னா வேப்பர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிறது தான், அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஸோ அதோட அதுல நல்லதும் இருக்கு
கெட்டதும் இருக்கு. அன்ஸ்டேபிள் எஃபெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்ம அல்ட்ராசவுண்ட் ஹெட்ட ஒரே இடத்துல வைக்கிறதுனால இந்த பபிள்ஸ் ஜாஸ்தி ஆகும். சோ அந்த இடத்துல ஹீட் ரொம்பவே பயங்கரமா இருக்கும். சோ அதனாலதான் அல்ட்ராசவுண்டோட ஹெட் எப்பவுமே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கேவிடேஷன் என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்றதுனால ஹைலி கம்ப்ரசபிள் பாடிஸ் லைக் கேஸ் இல்லைன்னா வேப்பர் ஏதாவது ஒன்று ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஃபர்ஸ்ட் அன்ஸ்டேபிள் கேவிடேஷன். கெட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரே இடத்துல வைக்கிறதுனால அந்த பபிள்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி அந்த இடத்துல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதனாலதான் அல்ட்ராசவுண்ட் ஹெட் எப்பவுமே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இப்போ ஸ்டேபிள் கேவிடேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, செல்லோட பெர்மியபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அதோட மாலிகுல்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரெண்டாவது மைக்ரோ மசாஜ். இதுதான் அல்ட்ராசவுண்ட் வீக்கத்தை எடிமாவை ரிடியூஸ் பண்றதுக்கு முக்கியமான எஃபெக்ட். சோ இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, அல்ட்ராசோனிக் வேவ் லாங் டெர்மலா ட்ரான்ஸ்மிட் ஆகுதுல, சோ அதனால செல் கம்ப்ரஷன் அண்ட் ரேஃப்ராக்ஷன் நடக்கும். சோ இதனால இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ்ல இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே அந்த இடத்த விட்டு போயிடும். மூணாவது ஹீலிங். அல்ட்ராசவுண்ட் பாத்தீங்கன்னா ஹீலிங்கை ஃபாஸ்டர் பண்ணிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டிஷ்யூ இன்ஜுரி ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 3 weeks எடுக்கிறது, ஹீல் ஆகிறதுக்கு ஒரு 3 weeks எடுக்குதுன்னா, அந்த 3 weeks பண்ற எஃபெக்ட், அதாவது ஒரு 21 days நடக்கிற எஃபெக்ட, 15 days அல்ட்ராசவுண்ட் ஃபாஸ்டரா பண்ண வச்சிடும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீலிங்கோட மூணு ஃபேஸ்லயே அல்ட்ராசவுண்ட் வேலை செய்யும். இன்ஃபிளமேட்டரி, ப்ரொலிஃபரேட்டிவ், ரீமாடலிங், மூணு ஃபேஸ்லயுமே அல்ட்ராசவுண்ட் வேலை செய்யும். ஃபர்ஸ்ட் இன்ஃபிளமேட்டரி ஃபேஸ்ல எப்படி வேலை செய்யும்னு பாத்தீங்கன்னா, இட் இன்க்ரீசஸ் ஃப்ரெஜிலிட்டி ஆஃப் லைசோசோம் மெம்பரேன், என்ஹான்சஸ் ரிலீஸ் ஆஃப் தேர் கண்டெய்ன்ட் என்சைம்ஸ். சோ சிம்பிளா சொல்லணும்னா, ஹீலிங் செல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த செல்லோட என்சைம் ரிலீஸ ஃபாஸ்டரா பண்ணிவிட்டு ஹீலிங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிடும். இப்ப ப்ரொலிஃபரேட்டிவ் ஃபேஸ்ல எப்படி வேலை செய்யும்னு பாத்தீங்கன்னா, ஃபைப்ரோபிளாஸ்ட் அண்ட் மயோஃபைப்ரோபிளாஸ்ட் ஹேவ் கால்சியம் அயன்ஸ் டிரைவன் இன்டு தெம் பை அல்ட்ராசவுண்ட். ப்ரொலிஃபரேட்டிவ் ஃபேஸ்ல எப்படி வேலை செய்யும்னு பாத்தீங்கன்னா, ஃபைப்ரோபிளாஸ்ட் மயோஃபைப்ரோபிளாஸ்ட் ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ரெண்டு செல்ஸுமே கால்சியம் அயான இந்த அல்ட்ராசவுண்ட் அனுப்பும். சோ அது மூலமா அந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் அடுத்து ரீமாடலிங் ஃபேஸ், அதாவது ஃபைனல் ஸ்டேஜ்ல எப்படி அல்ட்ராசவுண்ட் வேலை செய்யும் பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கார் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதோட டென்சைல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அடுத்து கப்ளிங் மீடியா. கப்ளிங் மீடியா என்னன்னா, ஒண்ணு இல்லைங்க, அல்ட்ராசவுண்ட் வந்து ஏர் பாஸ் பண்ணாது. சோ ஹியூமன் ஸ்கின்னுக்கு போறதுக்கு ஏதாவது ஒரு மீடியம் இருக்கணும் இல்லையா, அதுதான் கப்ளிங் மீடியா. நாங்க மோஸ்ட்லி என்ன காமனா யூஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஆக்வாசோனிக் ஜெல் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் 72% ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் அல்ட்ராசவுண்ட இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு ரிசர்ச் சொல்லுது. அடுத்து ஆக்வா செல்லுக்கு அடுத்தது எது அதிகமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா, கிளிசரால் இல்லைன்னா வாட்டர், டிஸ்டன்ட் வாட்டரே நல்லா டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். பட் வாட்டரை ஏன் இந்த இடத்துல நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம்னா, வாட்டர் நம்ம வச்சோம்னா சீக்கிரமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். பட் ஜெல் ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ரொட்டேட் பண்ணுற வரையும். ஸோ அதனால தான் நாங்கள் ஜெல் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் வாட்டர் அவாய்ட் பண்ணிட்டு. பட் இதிலே வாட்டர் பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட் டெக்னிக் இருக்கு, அதை அடுத்து சொல்கிறேன். அடுத்த இண்டிகேஷன்ஸ், அதாவது யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணு பாத்தீங்கன்னா, முதல்ல பெயின். பெயின் எப்படி ரிடியூஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, சோ அந்த இடத்துல அந்த செல் பெர்மியபிலிட்டி அதெல்லாம் நடக்கிறது மூலமா பிளட் ஃப்ளோ அங்க நல்லா இருக்கும். அதனால பெயின் சப்ஷன்ஸ் வாஷ் அவுட் ஆகும், ஹீலிங் சப்ஷன்ஸ் அந்த இடத்துல ஜாஸ்தி ஆகும். சோ அது மூலியமா எல்லாம் பெயினை ரிடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஹூண்டீலிங், ஹூண்டீலிங் மெக்கானிசம் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கார், அந்த ஸ்கார் டென்சில் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்றது, அதுவும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்புறம் எடிமா ரிடக்ஷன், அதாவது வீக்கத்தை குறைக்கும், அது எப்படின்றதையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதெல்லாம் இண்டிகேஷன்ஸ். கண்டிஷன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா, டென்னிஸ் எல்போ அந்த மாதிரி இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் காமனா கொடுப்போம். சோ அதெல்லாம் தான் ஜெனரலா வூண்ட் ஹீலிங் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து கான்ட்ரா இண்டிகேஷன், அதாவது யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, பெயின் இருக்கு பட் அந்த இடத்துல ஒரு ஓபன் வூண்ட் இருக்கு, ஹெமரேஜ் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல போயிட்டு நம்ம அல்ட்ராசவுண்ட் வைக்க கூடாது. அடுத்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா அந்த இடத்துல கொடுங்க. டீப் வெயின் த்ராம்போசிஸ், த்ராம்போசிஸ் இருக்கிற இடத்துல போயிட்டு நம்ம அல்ட்ராசவுண்ட் கொடுத்தோம்னா, நான் சொன்ன மாதிரி பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணி விடுறதுனால த்ராம்போசிஸ் பிரேக் ஆகி வேற எங்கேயாவது போய் ஹார்ட் வெசல்ஸ்ல பிளாக் ஆயிடுச்சுன்னா ஹார்ட் அட்டாக், பிரெயினுக்கு சப்ளை பண்ற பிளட் வெசல்ஸ் பிளாக் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரோக், ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு கொடுக்க கூடாது. அதுக்கப்புறம் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா, அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் மேலேயே நம்ம எடுத்துட்டு போய் அல்ட்ராசவுண்ட் வைக்க கூடாது. அப்புறம் கேன்சர், அதாவது மேலிக்னன்சி இருக்கும்போது அந்த இடத்துல அல்ட்ராசவுண்ட் வச்சிங்கன்னா இன்னும் செல்ஸ் அதிகமாக ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறம் பிரெக்னன்சி,
பிரெக்னன்சி டைம்ல அப்டமன்ல பேக் ரீஜன்லாம் அல்ட்ராசவுண்ட் வைக்கக்கூடாது. அப்புறம் கார்டியக் டிசீசஸ், ஹார்ட் டிசீஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா நம்ம செர்வைக்கல் ரீஜன்ல வைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் இன்டென்சிட்டி கம்மி பண்ணி வைக்கலாம். ஏன்னா சடனாக நம்ம ஏதாவது இன்டென்சிட்டி ஜாஸ்தி பண்ணி பிளட் ஃப்ளோ ஏதாவது ஜாஸ்தியாக பம்ப் ஆகி ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் முக்கியமாக கார்டியக் பேஸ் மேக்கர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா செஸ்ட் சைட்ல இல்லைன்னா தொராசிக் ரீஜன்லாம் அல்ட்ராசவுண்ட் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ அல்ட்ராசவுண்டோட டெக்னிக், அதாவது எப்படிலாம் அல்ட்ராசவுண்ட் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் டெக்னிக் இருக்கு. ஒன்று டைரக்ட் கான்டாக்ட், இன்னொன்று வாட்டர் பாத், மூணாவது வாட்டர் பேக். இதில் மோஸ்ட் காமனாக நாங்கள் என்ன யூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் கான்டாக்ட் தான். அதாவது அல்ட்ராசவுண்ட் எடுத்து ஜெல்ல வச்சுட்டு அது இதை ஸ்கின்லேயோ இல்லை அல்ட்ராசவுண்டோட ஹெட்லேயோ ஜெல்ல வச்சுட்டு பேஷண்டோட ஸ்கின்ல ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்போம், அது டைரக்ட் கான்டாக்ட். ரெண்டாவது வாட்டர் பேக், இதில் ஒரு பேக்ல வாட்டரை ஃபில் பண்ணிட்டு ரெண்டு சைடும் ஜெல்ல தடவிட்டு பேஷண்டோட ஸ்கின்ல வச்சுட்டு அதுக்கு மேலே அல்ட்ராசவுண்ட் வச்சு ரொட்டேட் பண்ணுவாங்க. பட் இதில் என்ன பிரச்சனைனா வாட்டர் பேக் ரப்பராக இருந்துச்சுன்னா அது அல்ட்ராசவுண்ட் ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும், அது அப்சர்வ் பண்ணுறதுனால ஸ்கின்னுக்கு போற அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் கம்மியாயிடும். மூணாவது வாட்டர் பாத், இது எப்படின்னா ஒரு டேங்க் மாதிரி வச்சுட்டு ஒரு சின்ன டேங்க் மாதிரி வச்சுட்டு அதுல டீ கேஸ் வாட்டரை ஃபில் பண்ணிட்டு பேஷண்டோட அஃபெக்டட் ஏரியா இப்போ கால்னா கால் தூக்கி அதுல வச்சுட்டு 1 சென்டிமீட்டர் கேப்ல அல்ட்ராசவுண்ட் ஹெட்டை வச்சுட்டு ஸ்மால் சர்க்கிள ரொட்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இப்போ இதோட டெமோன்ஸ்ட்ரேஷனை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி அருணாச்சலம் சொல்லுவாரு, அதை பார்த்து. ஸோ இவருக்கு வந்து லேட்ரல் எபிகான்டிலிட்டிஸ் அதாவது டென்னிஸ் எல்போ, அதுக்கு அல்ட்ராசவுண்ட் எப்படி வைக்கலாம் நான் காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் அல்ட்ராசவுண்ட் ஆன் பண்ணுற ஸ்விட்ச், ஆன் பண்ணோன்னே 1 MHz-ஆ 3 MHz-ஆன்னு ப்ரோக்ராமில் செலக்ட் பண்ண சொல்லும். 1 MHz வந்து டீப்பாக பெனிட்ரேட் ஆகிறதுக்கு ஆன் பண்ணோன்னே 1 MHz 3 MHz ரெண்டு ப்ரோக்ராம் காட்டும். 1 MHz டீப்பாக பெனிட்ரேட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறது, 3 வந்து சூப்பர்ஃபிஷியலாக பெனிட்ரேட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இவருக்கு வந்து இப்போது நம்ம 3 செலக்ட் பண்ண போகிறோம். ட்ரீட்மெண்ட் நெக்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் டைம் மேக்ஸிமம் 8 மினிட்ஸ் வச்சா போதும். இப்போ கண்டினியூஸ் பல்ஸ்னு ரெண்டு மோடு இருக்கு. இவருக்கு நம்ம பல்ஸ் மோடு வைக்க போறோம். பல்ஸ் மோட்னா அக்யூட்டா பெயின் இருக்கும், அதாவது ஒரு 2-3 நாள் இப்போதான் பெயின் வந்திருக்கு, இப்போதான் பெயின் ஸ்டார்ட் ஆகுதுன்றப்ப பல்ஸ்ல வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரேஷியோ 1:4 செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பேஷண்டோட ஸ்கின்ல கான்டாக்ட் வச்சுட்டு தான் இன்டென்சிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வீடியோ ஃபிசியோதெரபி ஸ்டூடெண்ட்ஸ் பிராக்டிஷனர்ஸ் அண்ட் காமன் பீப்புள் எல்லாருக்குமே புரியற மாதிரி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். சோ இந்த ஃபிசியோதெரபி ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல பிராக்டிஷனர்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் மெடிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.